இதனுடைய பத விளக்கத்தை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். குடும்பமாக என்று சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கு தமிழில். ஒரே வீட்டில் குடியிருக்கணும், ஒரே வீட்டில் குடியிருக்கணும், ஒரே அடுப்பில் சமைக்கணும். ஒரே வீட்டில் குடியிருந்து ஒரே அடுப்பில் சமைச்சு வாழ்கிற ஒரு குழுவை குடும்பம் என்று டிஃபைன் பண்ணுறேன். இவைகள் உண்டானால், இஃப் தேர் பி தீஸ் திங்ஸ், இவைகள் உங்களுக்கு உண்டானால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நம்முடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கர்த்தருக்குள்ளாக வரவேற்கிறேன், கர்த்தருக்குள்ளாக வாழ்த்து. பிரியமானவர்களே, குடும்பம் என்பது தேவனுடைய ஒரு ஐடியா. இது மனிதனால் உண்டானதல்ல, பல முறை சொல்லியிருக்கிறேன். நம்ம குடும்பம் அக்குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் ஃபேமிலி இங்கிலீஷில் சொல்கிறோம், ஹவுஸ், ஹவுஸ் ஹோல்ட். இந்த ஒய்கோஸ் என்ற சொல் ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஹோல்ட், தமிழில் வீட்டார், குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹவுஸ்ஹோல்டு என்ற சொல் அதிகமாக அரிஸ்டாட்டில் என்ற தத்துவ ஞானி அவருடைய தத்துவ நூலில் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஃபேமிலி மேனேஜ்மெண்ட், ஹவுஸ்ஹோல்டு மேனேஜ்மெண்ட் அதை வகையை இருக்க ஆரம்பிக்கிறார். கணவனா என்ன செய்யணும், மனைவினா என்ன செய்யணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒவ்வொருடைய கடமை என்ன, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவர்கள் அந்த நாட்டில் அடிமைகள், அந்த அடிமைகள் எப்படி நடக்கணும், அந்த அடிமைகள் எப்படி நடத்தப்படணும், இதையெல்லாம் வகை இருக்கிறதான் அந்த ஒய்கோஸ், ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் அதிலிருந்து வந்தது. பிரியமானவர்கள், இந்த ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பவுலும் எழுதுகிறார், பேதரும் எழுதுகிறார். இது இவங்க ரோல். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அந்த வரையறையை இன்னும் தெளிவாக கொடுக்குறார். எஜமான்கள் எப்படி நடந்துக்கணும், வேலைக்காரர்கள் எப்படி நடந்துக்கணும். கொர்நேலியை பற்றி சொல்லியிருக்கோம், அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அது ஹவுஸ் ஹோல்டு, அந்த ஹவுஸில் இருக்கிற எல்லாரும் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. நம்ம வேதத்தில் ஒரு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்னா தகப்பனுடைய கடமை என்ன, எஜமானுடைய கடமை என்ன, எப்படி அந்த ஓய்வுனால் பரிசுத்தமாக ஆசரிக்கிறதுக்கு தகப்பனுடைய கடமை என்ன, ஒரு திருமணம்னா தகப்பனுடைய கடமை என்ன, இதெல்லாம் ரொம்ப வகையறுத்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள நவயுக சித்தாந்தம், நியூ ஏஜ் மூமெண்ட், இந்த நியூ ஏஜ் ஃபிலாசபியில் இன்றைக்குள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த குடும்பம்தான். இந்த குடும்பம் இருக்கனால தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. குடும்பம் என்னன்னா அப்படியே ஃப்ரீயாக, நம்மளும் மிருகங்கள் மாதிரி ஃப்ரீயாக இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச அந்த மிருகத்துக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்காக வருது, அது பார்த்தாலும் ஃப்ரீயாக சுற்றுது, என்றைக்கு ஒரு நாள் சாகுது.
பிளட் ப்ரெஷரு, டென்ஷனு எல்லாம் அந்த குடும்பம் தாங்க காரணம். அவன் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைங்க. காட்ஸ் பிரின்சிபிள்ஸை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணாமல், தேவனுடைய தாற்பரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணாமல் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். நம்முடைய ரட்சிக்கப்படாத இயற்கையான மாம்ச சுபாவம், பிரியமானவர்களே, ஒரு உண்மையான அந்த ஒய்கோஸ், அந்த ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அதில் ஒத்து வர மாட்டேங்குது. அடிக்கடி சொல்கிற உதாரணம் திரும்ப சொல்கிறேன் சிந்திப்பதற்காக. தெரிந்தவர்கள் இன்னொரு முறை கூட நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், இல்லை வெளியே ஏதோ ஒரு வேலை செய்கிறான், ஜாலியாக இருக்கான், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு டூர் போகிறான், ஒரு விளையாட போகிறான், ஜாலியாக இருக்கிறான், சிரிக்கிறான், ஒருத்தர் ஒருத்தர் விளையாட்டை சண்டை போடுறாங்க, ஒன்றா போய் காஃபி குடிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வரும்போதே அப்படியே அவன் பிபி ஏற ஆரம்பிக்கும். அவன் அறியாமல் ஒரு கிரிப், ஒரு பாரம், அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி முகமே மாறுது. வீட்டில் மாணவி பிள்ளைகளெல்லாம் ஒரே ஜாலியாக விளையாண்டுட்டுருக்குறாங்க. அப்பா வர்றார், அப்பா வர்றாருன்னொன்னே அதாவது மூளை முடுக்கில் ஓடி போய் உட்காருது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒருத்தன் கணக்கு புக்கை எடுத்து தலைகளை வச்சுட்டு இங்கிலீஷ் படிப்பான். அப்பா வந்துட்டார், பேய் பிசாசு வருது, அப்பா தானே வந்தார். இன்றைக்கி பொதுவாக இப்படி தான் ஒரு குடும்பத்தை பார்க்குறோம். இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை தேவையா? கல்யாணம்னாலே கால் கட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற இந்த திருமணத்தை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, அது ஒரு கிளிக்குண்டு மாதிரி. திருமணம் என்பது ஒரு பேரட் கேஜ், கிளிக்குண்டு. அந்த கேஜுக்குள்ளே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பெல்லாம் போட்டிருக்குது. வெளியே இருக்கிற கிளி எப்படியாவது உள்ளே வரணும், உள்ளே வரணும்னு ட்ரை பண்ணுது. உள்ளே இருக்கிற கிளி எப்படா வெளியே போகலாம், எப்படா வெளியே போகலான் இருக்குது. பிரியமானவர்களே, என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலை, பையனுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னு ஜபிக்க வர்றவங்களும் உண்டு. மேரேஜ் பண்ணி இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஜெபிக்க வர்றவங்களும் உண்டு. உள்ளே இருக்கிற கிளி எப்படா வெளியே போகலான்னு பார்க்குது, வெளியே இருக்கிற கிளி எப்படா உள்ளே வரலான்னு பார்க்குது. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மெய்யாகவே அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம பைபிள் பிரின்சிபிள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த குடும்பம் குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ் சொல் ரொம்ப அருமையான ஒரு சொல். கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன், குடும்பம் என்ற சொல் குடுமி அப்படிங்கிற சொல்லேருந்து வருது. உச்சி குடுமி வச்சுருக்காங்க, குடுமி வச்சுருக்காங்கலாம் சொல்லுவோம் இல்லையா, குடுமி. குடுமி என்றால் தமிழில் உச்சம், உச்சம் அதான் அப்பக்ஸ். உண்மையாகவே நம்முடைய மரபுபடி ஒரு குடும்ப வாழ்க்கை தான் உச்சம், குடுமி. பிரியமானவர்களே, அந்த உச்சம் சொல்கிறதில் குடும்பி, குடும்பி அப்படின்னு சொன்னால் கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கிற ஒருவன் குடும்பி. அவன் பெரிய குடும்பிடா, அது நம்ம தெரியாமல் அவன் பெரிய புடுங்கின்னாக்கிட்டோம். புடுங்கி இல்லை, குடும்பி. பெரிய குடும்பி அப்படின்னா பெரிய குடும்பம் அவனுக்கு இருக்கு. குடுமி உச்சம், அந்த கணவனுக்கு பேர் குடும்பி, மனைவிக்கு பேர் குடும்பினி, குடும்பினி. பிரியமானவர்களே, இந்த குடும்பம் குடுமி என்ற சொல்லே குல், அதிலிருந்து குழு, குழுலேருந்து குழுமம், குழுமத்திலிருந்து குடும்பம் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு குழு, ஒரு குரூப், அந்த குரூப் ஒரு ஆர்கனைஸ்ட் குரூப்பாக இருக்கும்போது பிரியமானவர்களே அது குடும்பம், குழுமம். குழுமத்திலிருந்து குடும்பம், குழுமம், குடும், குழு, குழுமம், குடும்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய ஃபேமிலி ஆண்டால் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் அருமையான சொற்கள் தமிழில் வந்திருக்குது.
குடில், குடிசை, குடிமகன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்ம சபையில் எப்போதுமே ஃபேமிலிஸ் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த ஃபேமிலி ஃபேமிலி என்று சொல்வது அப்பா மகன் அம்மா மக அப்படி ஆரம்பிக்கலை. த நியூக்ளி ஆஃப் அ ஃபேமிலி, தேவனுடைய பார்வையில் த நியூக்ளி ஆஃப் அ ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். காட் நெவர் ஸ்டார்டட் வித் அ மதர் அண்ட் சன். காட் நெவர் ஸ்டார்டட் வித் அ ஃபாதர் அண்ட் சன். ஒரு தகப்பன் மகன் அதை ஆண்டவர் ஆரம்பிக்கலை, இல்லை ஒரு தாய் மகன் அப்படி ஆரம்பிக்கலை. ஆண்டவர் எப்படி ஆரம்பித்தார்? ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு கணவன் ஒரு மனைவி, அதான் நியூக்ளி. ஒரு கணவன் ஒரு மனைவி, அவரிடத்தில் ஆவி ஏராளமாக இருந்தது. ஆனால் அது ஒரு கணவனுக்கு நிறையா மனைவி அவர் வைக்கலை, அவர்கிட்ட ஆவி ஏராளமாக இருந்துச்சு. என்ன செய்திருக்கலாம்? ஒரு கணவனுக்கு ரெண்டு மூணு மனைவி வச்சுருக்கலாம். நல்ல வேலை, ஆண்டவர் தப்பு பண்ணலை அப்படிங்கிறீங்களா? செய்யலை அவர். இல்லை ஒரு பெண் ஒரு நாலஞ்சு ஆணை படைச்சிட்டு அதுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்துருக்கலாம். ஒரு நாலு ஆண்களை படைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்துருக்கலாம். அப்படி செய்யலை அவர். நம்முடைய வேதத்தில் அப்படி இல்லை. மேத்தமெட்டிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் பிரியமானவர்களே, இட் ஷுட் ஹவ் ஸ்டார்டட் வித் ஒன் மேன் ஒன் மேல் ஒன் ஃபீமேல். அதான் நாங்கள் அறிவியல் பூர்வமாகவும் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு நியூக்ளி ஆஃப் த ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது பேரண்ட்ஸ் சில்ட்ரன், பெற்றோர் பிள்ளைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கும்போது அண்ணன் தம்பி தங்கை அக்கா உறவுகள், அவங்களுக்கு பிள்ளைகளை பிறக்கும்போது கிராண்ட் பேரண்ட் பாட்டி தாத்தா உறவுகள், இப்படி உறவுகள் விரிவடைகின்றன. உறவுகள் விரிவடைகின்றன. நம்ம தமிழில் அந்த உறவுகளை ஏழு தலைமுறைக்கு பகுத்து வச்சுருக்கிறாங்க. அதே தான் நம்ம வேதத்துலேயும் ஏழு தலைமுறையாக பார்க்குறோம். எப்படி பகுத்து வச்சுருக்கிறாங்க தமிழில்? நமக்கு அப்பா அம்மா, நமக்கு அப்பா அம்மா, பாட்டி தாத்தா மூன்றாவது தலைமுறை, பூட்டம் பூட்டி நான்காவது தலைமுறை, ஓட்டம் ஓட்டி ஐந்தாவது தலைமுறை, சேயோன் சேயாள் ஆறாவது தலைமுறை. இந்த சே என்ற அதுலேருந்து தான் நமக்கு குழந்தைக்கு சேயின்னு சொல்கிறோம். தாய் சேய் அது ஆறாவது தலைமுறை, சே சேயோன் சேயோ. ஏழாவது தலைமுறை பரன் பறை, பரன் பறை, அதுதான் பரம்பரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் தலைமுறையில் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள், நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள், எல்லோருக்கும் ஒரே அப்பா ஒரே அம்மா, நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்று சொல்கிறோம். பிரியமானவர்களே, ஒரே தாத்தா பாட்டி, ஒரே தாத்தா பாட்டிக்கு பிறந்தவங்க இங்கிலீஷில் கசின்ஸ் அப்படிம்பாங்க, எல்லோரையும் கசின்ஸும்பாங்க. இந்த கசின்ஸுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்கள தமிழில் பங்காளர்கள், எல்லாத்துக்கும் அவங்க நம்ம ஊரில் தான் அண்ணன் தம்பி பங்காளி, என் பங்காளி. எல்லாருக்கும் ஒரே பூட்டம் பூட்டி இருக்குமானால் சொக்காரன், என் பூட்டனும் அவன் பூட்டனும் ஒரே ஆள் தான், தாத்தா வேற அப்பா அம்மா வேற, சொக்காரன். இப்படி இந்த உறவுகள் விரிவடைகின்றன. இப்போ இந்த உறவுகள் விரிவடைந்தாலும் குடும்பம்னா யாரப்போ? எல்லோரும் சேர்ந்து ஒரே குடும்பம் தானா?
பங்காளர்கள், சொக்காரர்கள், உறவாளிகள் எல்லாம் சேர்ந்து குடும்பமா என்றால் இல்லை அப்படிங்கிறாங்க. இதனுடைய பத விளக்கத்தை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். குடும்பமாக என்று சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குது. தமிழில் ஒரே வீட்டில் குடியிருக்கணும், ஒரே வீட்டில் குடியிருக்கணும், ஒரே அடுப்பில் சமைக்கணும், ஒரே வீட்டில் குடியிருந்து ஒரே அடுப்பில் சமைச்சு வாழ்கிற ஒரு குழுவை குடும்பம் என்று டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த ஒரே வீட்டில் குடியிருக்கிற அந்த அவங்களுக்கு இரத்த உணர்வு உறவு இருக்கணும். அவங்கள ஒரு இரத்த உறவு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸும் சேர்ந்து குடும்பம் இல்லை. ஒன்றா வீட்டில் இருக்கணும், ஒன்றா வீட்டில் இருக்கணும். இப்போ நம்ம அக்கா இருக்காங்க, திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போய்ட்றாங்க. நம்ம தங்கச்சி இருக்காங்க, திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போய்ட்றாங்க. அவங்க நம்முடைய உறவு குடும்பமாகாது. ஒரு அண்ணன் விட்டுட்டு போய்ட்றோம், குடும்பமாகாது. அது ஹவுஸ்ஹோல்ட், நாட் ஓன்லி ஜஸ்ட் ரிலேட்டிவ்ஸ். ஒன்றா இருக்கிறோம், ஒரே காற்றை சுவாசிக்கிற ஒரே பிரச்சனை. இவங்க என்ன பிரச்சனை அந்த ஹஸ்பண்ட் ஃபேஸ் பண்ணணும், அதே பிரச்சனை ஒய்ஃபு. ஒரே சாப்பாடு, ஒரே அடுப்பு. ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு அடுப்பு வச்சாலும் குடும்பம் கிடையாது அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். நான் படித்தேன், என்னது குடும்பம்? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமே. இந்த குடும்பம் என்ன என்ன பிரியமானவர்களே, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் நம்ம சபை, அதுவும் ஒரு வீடு, ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. நாட் ஜஸ்ட் அ ஃபேமிலி, இட்ஸ் அ ஹவுஸ், இட்ஸ் அ ஹவுஸ். சர்ச் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட், இட்ஸ் அ வீடு, ஒரு குடும்பம், ஜப வீடு. குறிப்பாக ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சும் ஒரு குடும்பம், ஒரு வீடு, வீட்டார். நம்ம எல்லோரும் ஒன்றா கூடி வரோம், எல்லோரும் கிறிஸ்தவங்க தான். ஆனால் நம்ம எல்லோரும் ஒரே மெசேஜ் தான் கேட்குறோம். ஒன்றா திருவிருந்து எடுக்கிறோம், ஒன்றா உட்காந்துருக்குறோம். இது ஒரு வீடு. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க இருப்பாங்க, எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க தான். ஆனால் அவங்களாம் அங்கே இல்லை. இன்னைக்கு அழகாக புரிந்து கொள்ளணும், உங்கள் ஃபேமிலி, இமீடியட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ஃபேமிலி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி சின்ன வேதனையான காரியம், அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் போயிடுது. ஊழியர்கள் மத்தியிலும் கூட இந்த உறவை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு எல்லாம் செய்வோம். ஞானம் தன் வீட்டை கட்டி, பல முறை நம்ம கேட்டோம், ஞானம் தன் வீட்டை கட்டி, வித் விஸ்டம் அவர் ஹவுஸ் இஸ் பில்ட். நம்ம ஃபேமிலி இஸ் பில்ட் வித் விஸ்டம். என்ன ஞானம்? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால தான் நம்முடைய குடும்பத்தை கட்ட முடியும். இந்த குடும்ப, இப்போ குடும்பத்தை பற்றி ஒரு ப்ராட் அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்தேன். கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, ஒன்றா இருக்கும், ஒன்றா இருக்கும். ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வந்து, பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப அந்த பிரின்சிபல் நமக்கு உதவி செய்யலாம், ஆனால் நைன்டி 99% உதவி செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் உபத்திரம் பண்ணுவாங்க. எப்படி உபத்திரம் பண்ணுவாங்க? இப்போ இந்த மலை நல்லா கஷ்டப்பட்டுருப்பீங்க, அங்கேருந்து ஒரு சொந்தக்காரன் ஃபோன் பண்ணுவான், என்னப்பா மெட்ராஸில் ரொம்ப மழையாமே? ஆமாங்க. ஓட்டேரி பக்கத்தில் ரொம்ப தண்ணி வந்துச்சாமே? ஆமாம். அங்கே போய் என்ப்பா வீடு வாங்கினேன், அங்கேருந்து ஐடியா கொடுப்பான்.
இல்லைங்க, அங்கே நான் வந்து வாங்கிட்டேங்க, பரவாயில்லைங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சா? அங்கேருந்து கேட்பேன். ஆ, ஏன் முதலே எல்லாம் எடுத்து வச்சிடக்கூடாது? இதுக்கு அவன் விசாரிக்காமலே இருந்து தொலைச்சிருக்கலாம். ஆமாம், என்ன பண்ணி இருந்தான் வீட்டுக்காரி? அவன் முதலே பார்த்துருக்க வேண்டாம். ட்ரெயினில் எத்தனை தடவை சொன்ன மழை வருது மழை வருதுன்னு? என்னப்பா நீங்கள் இப்படி இருந்துட்டீங்க? என்னெல்லாம்ப்பா போச்சு? கேட்டு என்ன பண்ண போகிறான்? இந்த ஃப்ரிட்ஜு போயிடுச்சுங்க. ஆஹா, என்ன ஃப்ரிட்ஜ் அது? ஏண்டாங்க இதெல்லாம் விசாரிக்கிறேன்? இந்த ஃப்ரிட்ஜு போனாலும் அவனுக்கு தான் நஷ்டமா? ஏதோ ஒன்று விசாரிக்கணும். வா, முதல்ல நீ எடுத்து மேலே வச்சுருக்கலாம்ப்பா. எனக்கு கூரைக்கு மேலே ஃப்ரிட்ஜை வச்சுட்டு வீட்டில் இருக்க முடியும்? அடுப்பக்கத்துலேயே வச்சுருந்தாலோவா சோம்பேறி. இவ அவங்களாம் நமக்கு வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி விசாரிக்கிறனால உங்கள் மேலே ரொம்ப அக்கறைலாம் நினச்சிக்காதீங்க. அந்த விசாரிக்கிறது கூட கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான். பிரியமானவர்களே, சிலருக்கு விசாரிக்கவே தெரியாதுங்க. அங்கேருந்து பார்த்தா என்னங்க, இன்னும் உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆனால் கார்டு கொடுப்பாங்கன்னு தெரியும்ல, அறிவானா? இல்லை சும்மா கம்முன்னு இருக்கீங்க, கம்முனாக இருக்காங்க அவங்க. நீ தான் ஒரு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கூட ஏ விசாரிக்கிற? கல்யாணம் ஆகி 2 மாதம் இருக்காது. சபையிலேயும் இப்படிப்பட்ட அறிவு ஜீவிகள் உண்டு. என்ன இன்னும் விசேஷம் இல்லையா? உனக்கே அவ்வளோ ஆபத்திரம். விசேஷம் தான் சொல்ல போகிறாங்க. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற, சொல்லியாகணுமோ? இவங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுவாங்களே ஒழிய உங்கள் வாழ்க்கையை பில்ட் பண்ணவே மாட்டாங்க. சும்மா அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த பாம்பு வந்து பேசின மாதிரி இப்படி சிலது வந்து பேசுங்க. இது நம்முடைய குடும்பத்தின் இன்பத்தை கெடுக்காதபடி நீங்கள் தான் காத்துக்கணும். இந்த இமீடியட்டை நான் சொன்ன மாதிரி, ஒரு அடுப்பு ஒரு சாப்பாடு, ஒரு பில்டிங்குள்ளே இருக்கிறோம். எங்கேயோ இருந்துட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சா? அது என்ன ஃப்ரிட்ஜு? அது முதலே எடுத்து வச்சுருக்கக்கூடாதா? டிவியில் சொன்னானேன்னு அறிவுரை சொல்கிறவனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுன்னா நீங்கள் ஒரு யூனிட்டாக செயல்படுங்க. அதுலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எதாவது கேட்பாங்க, உளருவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபை இப்படி ஒரு ஐக்கியமாக இருக்கணும், ஒரு குடும்பமாக இருக்கணும், என்ன செய்யலாம்னு சொல்லி நிறைய ஆலோசனைகள் இருக்குது. அதில் இந்த ஒரு நம்ம வாசித்தது ஒரு பேசேஜ். அங்கே இமீடியட்டாக நம்முடைய குடும்பத்துக்காக சொல்லலை, சபைக்காக சொல்லியிருக்கு. ஆனால் அந்த ஆராதனைக்காக நான் ஜெபிக்கும்போது இந்த பிரின்சிபிள்ஸை நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஆவியார் என்னோடு கூட பேசினார். பிரியமானவர்களே, இதை பேசுவதற்கும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், இன்னும் இந்த திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்குள்ளவன் ஆகணும்னு எனக்காக நான் ஜெபிச்சிருக்கேன். ஒரு ஊழியக்காரனாக உங்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ள, நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கணும். முதலாவது நுழைமுக வசனமாக, ஒரு இன்ட்ரோடக்டிவ் வேர்ஸாக 1 வசனம் வாசியுங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் உண்டானால். இப்ப யார்கிட்ட நான் சொல்றேன்? முதலே சொன்னேன், கிறிஸ்தவர்களால் மாத்திரம்தான் இந்த பைபிள் பிரின்சிபிள்ஸ் அப்ளை பண்ணாதான் நம்ம வாழ்க்கை உண்மையாகவே சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க முடியும், இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை டென்ஷன் தான். இப்போ அவர் ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள், நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், எனி கான்சலேஷன் இன் கிரைஸ்ட். இந்த ஆறுதல் என்ற சொல் எபிரேய மொழியில் பராக்கசீஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன எழுதிக்கோங்க, PARA KLESIS, பராக்லிசிஸ். இந்த பராக்லிசிஸ் என்ற சொல்லினுடைய பொருள் லிட்ரலாக வேண்டிக்கிறது, கெஞ்சி கேட்கிறது,
வேண்டி கெஞ்சி கேட்கிறது. காலிங் நியர் அ சம்மன் சம்வான் பை இம்ப்ளோரிங் டு ஹெல்ப். என்னதான் இங்கிலீஷில், தமிழில், ஒருவருக்கு உதவி செய்ய அவரை வற்புறுத்தி அருகில் அழைப்பு. வாப்பன செய்கிறேன் பார்த்த சொல்கிறேம்மா, இதை அன்பு தாயத்தவர் வேறு யாருக்கும் இந்த வார்த்தை பராக்கலிசிஸ் பார்க்க முடியாது. குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு தின்னா தின்னு திங்கட்டா போ அப்படின்னு விடாமல், அதாங்க உண்மையான பராக்கலிசிஸ். வாய்க்கண்ணா கண் வா சொல்லும், ஒரே ஒரு வாய் வாங்கிக்க சொல்லும், கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லும் சொல்கிறல்ல அவர் அம்மா, அந்த சொல்லுதாங்க இங்கே பயன்படுத்தியிருக்கு. என்ன சாதாரண ஆறுதல்னு வாசித்துடுறோம், நீங்கள் போய் டிக்ஷனரியில் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் பராக்கலிசிஸ்னால் என்னன்னு சொல்லி, அழகாக இருக்கு பாருங்கள். காலிங் நியர் சம்மன் பை பெக்கிங் டு ஹெல்ப். அது ஊட்டுறதுக்கு இந்த அந்த பிள்ளைய சாப்பிட வைக்கிறதுக்கு இவா கெஞ்சிரா, அந்த பிள்ளைய சாப்பிட வைக்கிறதுக்கு இவ கெஞ்சிரா. அதாங்க குடும்பம், என் பிள்ளை நல்லா படிக்கணுமே, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுமே அப்படின்னு ராத்திரி பகலில் அவன் போய் வேலை செய்கிறான், அதான் குடும்பம். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு யாதொரு ஆறுதல் உண்டானால், இப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய கெஞ்சிடுறார், நீ ரட்சிக்கப்படு, பாவம் செய்யாத, உலக வேஷம் வேண்டாம், உலகத்தரப்போல வேண்டாம், அந்த அழிந்து போகிற பொருள் மேலே ஆசை வைக்காத, நீ பரலோக சிந்தியாயிரு. எப்படி ஆனாலும் நமக்கு நிச்சயம் ஒரு நித்தியம்தான் உண்டு, இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்லை. பிரியமானவர்களே, இங்கே டாக்டர் இருக்கிறாங்க, சயின்டிஃபிக்காக நம்ம உடம்பு சயின்டிஃபிக் எந்த நோய் நொடி பிளட் ப்ரெஷர் சுகர் எதுவுமே இல்லைன்னு சொன்னால், இந்த உடம்பு 120 வருஷம் ஒரு நோய் நொடி ஒன்றுமே இல்லை, டென்ஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால், ஃபார் அ நேச்சுரல் டெத் பூரண வயது 120 வருஷம், அதுக்கு மேலே இந்த உடம்பு இருக்காது. சாதாரணமாக என்ன 100 தானே பெருசு, 80+ அநேகர் 70+ இப்போ நாங்கள்லாம் போனஸில் இருக்கோம். பிரியமானவர்களே, எப்படி நம்ம போகிறோம் பரலோகத்துக்கு போகணும், அவர் கெஞ்சிடறார், பாவம் செய்யாத, பொய் பேசாத, இந்த அழிந்து போகிற உலகத்து மேலே ஆசை வைக்காத, நித்தியத்தை தேடு, கெஞ்சிடறார். அப்போ எனக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு ஆறுதல் இருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், பிரியமானவர்களே, அன்பினாலே யாதொரு தேறுதலும், ரெண்டாவது எனி கம்ஃபர்ட் ஆஃப் லவ். இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது வந்து நான் பல முறை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அழாதப்பா அழாதப்பா, அது ஆறுதலும் கிடையாது தேறுதலும் கிடையாது. ஆறுதல் என்று சொன்னால் அவங்க நல்லா இருக்கணும் என்று கெஞ்சி நம்ம ஏதாச்சும் சும்மா அழாத அழாதான்னு டயலாக் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா சொல்கிறாள், எப்போ சாப்பிட்டு சாப்பிட்டுக்கண்ணா, இல்லை கணவன்ட சொல்ல, இன்னும் ஒரே ஒரு வீட்டில் எடுத்துக்கோங்க, இன்னும் ஒரே ஒரு வீட்டில் எடுத்துக்கோங்க, தின்னா தின்னு திங்கட்டா போ, அது அல்ல, அதுதான் கான்சலேஷன். தேறுதல் என்றால் என்ன, மற்றவங்கள பலப்படுத்துறது, என்கரேஜ், என்கரேஜ். பையன் சொல்கிறே, உன்னால் முடியுண்டா, என்ன ஒரு 35 மார்க் தானே எடுக்க முடியாது, தாராளமாக எடுப்படா, 35 எடுத்துட்டான், ஏப்பா 35 எடுத்துட்டான், நல்ல பிள்ளைடா, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு, டெய்லி 1 மார்க்கு ட்ரை பண்ணுடா, இன்னும் 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க டெய்லி ட்ரை பண்ணு, ஒரு 30 நாளில் 30 மார்க் எடுத்துடலான்டா, இன்னும் 1 மார்க்குக்கு பட்டு, டெய்லி 1 மார்க்குக்கு, இன்னும் 1 மார்க், 30 நாளில் நீ 30 மார்க் எடுத்துடலாம், 65 எடுத்துட்டா 100 தானே முடியும், உன்னால் அதான் என்கரேஜ்மெண்ட், உன்னால் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கம்ஃபர்ட். ஃபோர்ட் என்றால் கோட்டைச்சுவர், ஃபோர்ட். சில டாக்டர்ஸ் மருந்து எழுதும்போது ஃபோர்ட்னு எழுதுவாங்க, எஃப்ஓஆர்டிஇ போடுவாங்க, ஃபோர்ட் அப்படின்னா டபுள் ஸ்ட்ராங், அதுக்கு சிலர் டிஎஸ்ன்னு போடுவாங்க,
டபுள் ஸ்ட்ராங் ஃபோர்ட். அதே மாதிரி கம்ஃபர்ட், அவங்கள தேறிட்டான், வியாதியாச்சு உடம்பு தேறிடுச்சு, பரீட்சையில் தேறிட்டான், வாழ்க்கையில் தேறிட்டான். அப்போ கிறிஸ்துவனுடைய அன்பு பார்த்துக்கலாம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஒரு ஆறுதல் இருக்குது, அவருடைய அன்பினாலே எனக்கு ஒரு தேறுதல் இருக்குது. மூன்றாவது, ஆவியின் யாதொரு ஐக்கியமும், ஃபெலோஷிப் ஆஃப் த ஸ்பிரிட், என்னை விட்டு கைவிடாத ஒருத்தர், எனக்கு அது லிட்ரல் மீனிங் தோல் கொடுக்கறது, எனக்கு தோல் கொடுக்க ஒருத்தர் இருக்கார், என் கூட ஆவியானவர் இருக்கார். எனக்கு இந்த ஆறுதல் மனைவியால் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, என் கணவனால் எனக்கு ஆறுதல் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, என் பிள்ளைகளால் எனக்கு ஆறுதல் வந்தாலும் வரட்டாலும் சரி, எனக்கு ஆறுதல் தர என் தேவன் இருக்கிறார், என்னை தேற்ற தேவன் இருக்கிறார். எனக்கு யார் இந்த கஷ்டத்தில் தோல் கொடுக்காங்களோ கொடுக்கலையோ, எனக்கு ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஒரு ஃபெலோஷிப் இருக்குது. யாதொரு ஐக்கியமும், பிரியமானவர்களே, கிறிஸ்துவினுடைய ஒரு உருக்கமான பட்சம், இந்த உருக்கமான பட்சங்கிறது ஆங்கிலத்தில் இவ் எனி பவல்ஸ்ன்னு இருக்கு, அப்படியே குடல் உருகுது. அவர் என்மேல் மன உருக்கம் உள்ளவர். அந்த பாடையை தூக்கிட்டு போகிறாங்க, இயேசு பார்க்குறாரு, அந்த ஸ்திரீ அழுதுகிட்டே பின்னால் போகுது. இயேசு அதை பார்த்த உடனே அப்படியே மனம் உருகினார், மனம் உருகிட்டதை பார்த்தார். யாதொரு மன உருக்கம், ஒரு குஷ்டரோகியை பார்க்குறாரு, அவர் மனம் உருகுது, இது என்ன கிறிஸ்துவுக்குள்ளே உண்டா, ரைட் முடிஞ்சு போச்சு, வேறு யார் எனக்காக உருகுனா என்ன உருகட்டா என்ன. கிறிஸ்துவுக்குள் யாதொரு உருக்கமும் இரக்கமும், இரக்கம் இரக்கம் என்ற சொல் பிரியமான எம்பத்தி, இன்றைக்கு அந்த சொல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, சிம்பத்தி மாத்திரம், எம்பத்தி, என் பிரச்சனையை என் கண் கொண்டு பார்ப்பது, என் பிரச்சனையை என் கண் கொண்டு பார்ப்பது, இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, ஏன்னா அவர் செய்கிறாரு, ஏன்னா இயேசு போதும், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எதுக்கெல்லாம் இயேசு போதும், என் ஆறுதலுக்கு இயேசு போதும், என் தேர்தலுக்கு இயேசு போதும், ஏன்னா ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்கிறாரு, ஆண்டவர் என்னை பார்த்துக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு தோள் கொடுக்குறாரு, யார் உதவி செஞ்சானா உதவி செஞ்சேன், என் பிள்ளை உதவி செய்ய மாட்டேங்க, என் பையன் உதவி செய்ய மாட்டேங்க, என் பொண்ணு உதவி செய்ய மாட்டேக்கா, வந்த மருமக உதவி செய்ய மாட்டேக்கா, மருமக உதவி செய்ய மாட்டேங்க, என்னத்துக்கு ஆண்டு இருக்காரா பார்த்துக்குவாரா, ரா இப்போ எனக்கு யார் தோல் கொடுக்குறா, ஆர்டர் கொடுக்குறா, கொடுத்துருக்கோ, எல்லாரையும் நம்ம குடும்பத்தில் கொடுத்துருக்கிறார், ஆனால் உங்களுக்கு கர்த்தரால் இது உண்டா, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் ஐக்கியமும் அவருடைய மன உருக்கமும் அவருடைய எம்பத்தி, அவர் உங்கள் பண்ணி பிரச்சனையை நீங்கள் காண்கிற ஒன்றமாக காண்கிறாரா, அது உண்டானால், உண்மையாகவே நான் கிறிஸ்துக்குள்ளேருந்து அதெல்லாம் இருக்குது, அது உண்டானால் ஒரு ஏழு காரியங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன், அது உண்டானால் என்ன செய்யணுமா, ரெண்டாவது வசனத்துக்கு வாங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து, முதலாவது இது எனக்கு இருப்பா, இயேசு இருக்கார் எனக்கு போதும், கணவன் நினைக்கிறார் எனக்கு இயேசு இருக்கார், மனைவி நினைக்கிறாங்க எனக்கு இயேசு இருக்கார், கிறிஸ்துக்குள்ள எனக்கு ஆறுதல் இருக்கு, இருக்குமானா முதலாவது ஸ்டெப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருங்க. ரெண்டு பேரும் இயேசு போதும்னு சொல்கிறோம், பெற்றோர் பிள்ளைகள் இயேசு போதும்னு சொல்கிறோம், அப்போது ஏக சிந்தை அங்கே வருது, ஏக அன்பு அங்கே வருது, ஒரு மைண்ட் செட். பிரியமானவர்களே, அவங்க திங்கிங் ப்ராசஸ் ஒன்றாயிடுது, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஒன்றாயிடுது, அவங்களுக்குள்ளாக ஒரு ஏக சிந்தை உருவாகுது, ஒரே மைண்ட் செட். இப்போ இந்த மைண்ட் செட் எப்படி வரும், இப்போ ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் நிறைய சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் ஆசையாக இருக்குது, ஒருத்தர் ஒன்றும் வேணாம் பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும் ஆசையாக இருக்குது, அப்போ ஏக சிந்தை வராது, ரெண்டு பேருக்கு ஒரே மைண்ட் செட் வருது. ரெண்டு பேரும் கிறிஸ்துக்குள் இருக்காங்க, கிறிஸ்துக்குள்ளால் ஆறுதல் தேர்தலெலாம் கிடைக்குது. அப்போ நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே மைண்ட் செட், ஒன் லவ், அது என்னங்க ஒன் லவ் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை விரும்புகிறாங்க,
அல்டிமேட்டாக ரெண்டு பேரும் எதை விரும்புகிறாங்க, பரலோகத்துக்கு போகணும். ஏக அன்பு, தே லவ் ஒன் திங், தே லவ் காட், தே லவ் காட்ஸ் பிரின்சிபிள்ஸ், தே லவ் காட்ஸ் கமேண்ட்மெண்ட்ஸ். அப்போ அங்கே யூனிட்டி வந்துடும், யூனிட்டி வந்துடும். எப்போ அந்த யூனிட்டி வருது? ரெண்டு காரியம். இந்த யூனிட்டி நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னால், ஏக சிந்தை, ஏக அன்பு. ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை நேசிக்கணும். எதை நேசிக்க முடியும்? ரெண்டு பேரும் இயேசுவை நேசிக்கிறாங்க, இயேசுடைய கமேண்ட்மெண்ட்ஸை நேசிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் தானாகவே அந்த ஏக அன்பு வர ஆரம்பிச்சிடும். தே லவ் ஒன் திங், தே லவ் ஒன் திங். அப்போ இந்த யூனிட்டி, யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. ரெண்டு பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், நான் ஃபேமிலியாக ஒரே கலரில் இன்றைக்கி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறோம், அது யூனிஃபார்மிட்டி. போட்டுங்க, நல்லது தான், ஆனால் அது யூனிட்டி இல்லை. யூனிட்டி என்று சொல்வது ஒன் மைண்ட் செட்டில் வருது. நாங்கள் வந்து இந்த காரியத்தில் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறோம். பிரியமானுடைய கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதலாவது குறிப்பு, எங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி வரணும். இந்த யூனிட்டி வரணும், ஒருமைப்பாட்டில் தேரணும். யூனிட்டிக்கு தமிழில் ஒருமைப்பாடு. அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், அப்போ தான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு மைண்ட் செட், ஒன் லவ், லவ் ஒன் திங், அது ஒரு ஃபோக்கஸ்ட் லைஃபை நமக்கு கொடுக்கும். ரெண்டாவது தொடர்ந்து வாசியுங்கள் அதே வசனம். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. இப்போ இந்த மைண்ட் செட் வர்றதுக்கு என்ன செய்யணும்? இந்த ரெண்டு ஆத்மாவும் இணையணும். அதில் யூனிட்டின்னு சொன்னேன், ஒரே மைண்ட் இருக்கு. இப்போ இன்றைக்கு நம்ம ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கோம். இப்போ ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. முந்தைய நம்ம சொல்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு, கீபோர்ட், கிட்டார், பேஸ் கிட்டார், லீட் கிட்டார், ரிதம் கிட்டார், அப்புறம் ட்ரம் செட்டு, தபேலா, நிறையா இருந்துச்சு. எல்லாருக்கும் இப்போ ஒரே மைண்ட் செட், இன்றைக்கி வர்ஷிப் நல்லா இருக்கணும், வர்ஷிப்பு நம்ம எல்லாம் செய்யணும், நம்மெல்லாம் குயர் ப்ராக்டிஸ் வந்துடணும், இன்னும் நிறையா பேர் வரணும், மியூசிக்கு எல்லாம் மைண்ட் செட் ஒன்றா இருக்கு. தே ஆல் லவ் காட். ஆனால் வாசிக்க உட்கார்ந்த பிறகு அந்த ஹார்மோனி இசை, அதான் இசைன்னு சொல்கிறது. அங்கே ஜாலரை அடிக்கவன் கூட, சிங்கி அடிக்கவன் கூட அந்த டைமிங், அவன் தான் லீடு. கொஞ்சம் டைமிங்கை மாற்றி அடித்தான்னா மத்த எல்லாமே ஜிங்கி அடிச்சிடுவாங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் இருந்தால் மாத்திரம் போதாது, இசைய வேண்டும். எருசலே இசை வினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். பிரியமானவர்களே, தேவாலயம் இசை வினைப்பாய் கட்டப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பலகைகள் இசை வினைப்பாக வைக்கப்பட்டது. ஒரு பலகை ஒரு பலகை ஃபிட் ஆகும். பிரியமானவர்களே, எந்த ஆண் இடத்துல என்னென்ன குறைகள் இருக்குதோ, அவனுக்கு என்னென்ன பலவீனம் இருக்குதோ, அந்த குறைகளை நிரப்புகிறவள் மனைவியான். ஒரு மனைவி இடத்துல என்னென்ன குறைகள் இருக்கோ, அந்த குறைகளை நிரப்புகிறவன் கணவன் தான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் இணையும் போது குறை இருக்காது. மனைவிட்டு உள்ள குறையை இவன் ஃபில் பண்ணிடுறான், இவன்ட உள்ள குறைவை அவன் ஃபில் பண்ணிடுறான். நிறைய பேர் ஹெல்ப்மேட் ஹெல்ப்மேட்டும்பாங்க, அது ஹெல்ப்மேட் இல்லை, ஹெல்ப் மீட், ஹெல்ப் மீட். அந்த தேவையை சந்திக்கிற ஒரு ஹெல்ப், அந்த குறைவை நிறைவாக்குகிற ஒரு ஹெல்ப். ஆங்கிலத்தில் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸ் இட் கம்ப்ளீட். ஒய்ஃப் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒய்ஃப். பிரியமானவர்களே, ஒரு ரெண்டு ஆங்கிள், நேர்கோட்டுக்கு ரெண்டு ஆங்கிளாக பிரிக்கிறோம். பிரித்தா 60 இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 120, ரெண்டு சேர்த்தா 180 வந்துடும்.
80 இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 100, ரெண்டும் சேர்த்தா 180 வந்துடும், ஒரு நேர்கோடு வந்துடும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃப் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட், தே மேக் இட் கம்ப்ளீட். அப்போ எஸ் செய்யணும். எப்படி அந்த ஆத்மா எஸ் செய்யும்? பிரியமால் ஏக சிந்தை வந்தது, ஏக அன்பு வந்தது. இப்போ அந்த சைக்கி, சைக்கி டிசைட்ஸ் அவர் பிஹேவியர். நான் அடிக்கடி சொல்லுங்கள், சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். ஒய் ஐ லைக் திஸ், ஒய் டோன்ட் ஐ லைக் திஸ். பிரியமான கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலியில் பாருங்கள், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, ஆமாம் இந்த உலகத்துலலாம் வீடெல்லாம் ஒன்று வேணும், அப்படியே பரலோகத்துக்கு போகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஊழியத்தில் ஒரே மைண்ட் செட் இருக்கும். எப்படியாவது ஒரு உத்தமமான கூட்டத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும். பெரிய கூட்டம்லாம் சேர்க்க வேண்டாம், ஒரு உத்தமமான கூட்டத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும். ஒரே மைண்ட் செட் வந்துடும். அந்த மைண்ட் செட் ஒன்றா வர 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 அந்த ஆத்மா இசை ஆரம்பிச்சு, அந்த சைக்கு இசை ஆரம்பிச்சு. இவங்க கணவனுடைய குறைவை மனைவி நிரப்புவாங்க, மனைவியுடைய குறையை கணவன் நிரப்புவாங்க. இது சபையை பற்றி சொல்லியிருந்தாலும் பெரிய மாணவர்களே, நான் நம்முடைய குடும்பத்துக்காக அதை சொல்லுகிறேன். இப்போ சபை அப்படின்னு சொன்னால் பல டேலண்ட் சொல்கிற இருக்கும். வி ஷுட் பி அ காம்ப்ளிமெண்ட் டு சம்படி எல்ஸ், வி ஷுட் மேக் அதர்ஸ் கம்ப்ளீட். அப்படி செய்யும்போது தான் சபை கம்ப்ளீட் ஆகும். பிரியமல்ல கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமண்ட அங்கே ஹார்மனி இருக்கும். கிட்டார் மட்டும் கேட்கணும், கீபோர்டு மட்டும் கேட்கணும், ட்ரம்ஸ் மட்டும் கேட்கணும், நாடிக்காக தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆடியோ இன்ஜினியர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா காஃபி வாங்கி கொடுத்து என்ன மாத்திரம் கொஞ்சம் கூட்டி வச்சுருப்பா. இல்லை காஃபியெல்லாம் போதாது, பிரியாணி வாங்கி கொடுக்கணும். செய்ய முடியுமா? அப்போ இசைந்த ஆத்மாக்களை இருக்க முடியுமா? முடியாது. முதலாவது நம்ம பார்த்தோம், யூனிட்டி இருக்கணும். வெறும் யூனிட்டியோட இருக்காதிங்க, ஹார்மனி இருக்கணும். ஒரு ஹஸ்பண்டை பற்றி அவங்க சொந்தக்காரங்க குறை சொன்னாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, ஆமாடா அவள் பாட்டுக்கு தான், அவள் தளத்துக்கு தான் நீ ஆடுவேன் அப்படின்னாங்க. உடனே அவன் கேட்டான், சொன்னவங்கள பார்த்து, அப்போ யார் தளத்துக்கு ஆட சொல்கிறீங்க? அவள் தளத்துக்கு ஆடாமல் யார் தளத்துக்கு ஆட சொல்கிறீங்க? அவன் பொண்டாட்டி தளத்துக்கு ஆடுற, சரி எவா தளத்துக்கு ஆடணும்? பொண்டாட்டி தளத்துக்கு ஆடாமல் யோசிக்கணும்ல, அங்கே தான் இசை இணைப்பாகுது, இசை இணைப்பாகுது. அவ தாளத்துக்கு ஆட வேண்டாம், அப்போ யார் தாளத்துக்கு ஆடுறது? ஆஃபீஸில் ஒரு லேடி இருக்கல, அவ தாளத்துக்கா? யார் தாளத்துக்கு ஆட சொல்கிறீங்க? நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் ஒரு ஹார்மோனிக்கில் வரணும். அந்த வீட்டில் ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறாங்க, அவங்க ஒரு டிஸ்கார்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க வேறு ஒரு பிச்சில் பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. பண்ணால் அந்த குடும்பத்தில் மியூசிக் வராது. பாட்டி தாத்தாவும் அதே பிச்சுக்கு வரணும். அவங்க வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு இருக்கும். அவங்க ஒரு லைட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, டங் ஜிங் ஜிங் தட்டு ஒரு ஜால்ரா தான் அந்த வயசுக்கு பண்ண முடியும். அவங்களால பெரிய பேண்ட் வாசிக்க முடியாது அந்த வயசான பாட்டி. ஆனால் அந்த பாட்டியும் இந்த டைமிங்க்கு அந்த ஜால்ரா தட்டலைன்னா அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது. வேறு டைமிங் இருந்தால் ஒத்து வராது. அப்போ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஹார்மனி வேணும். எகஜோகம் பண்ணும், டிஸ்கார்ட் வரக்கூடாது. ஒருத்தர் இன்னொரு பிச்சில் பேசிட்டு ஐ மீன் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. வேறொரு டைமிங்கை ப்ளே பண்ணக்கூடாது. எல்லாம் ஒரே டைமிங்கில் போகணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேறையாக இருக்கலாம், அவளுக்கு டேலண்ட்ஸ் வேறையாக இருக்கலாம். பிரியமானவர்களே, அப்போ ரெண்டாவது நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹார்மனி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிரியமானவர்களே, கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. சீக்கிரமாக மூன்றாவது வசனத்துக்குள்ளே போவோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். ஆமென். நத்திங் பி டன் டு ஸ்ட்ரைவ் ஃபார் வெயின் க்ளோரி. பிரியமானவர்களே, சும்மா வீண் பெருமை ஒரு ஆர்குமெண்ட் சேக் அதுக்காக செய்யாதீங்க.
அதனுடைய உண்மை தன்மை என்ன, அதனுடைய ரியாலிட்டி என்ன, அதை பாருங்க. நான் சொன்ன செய்யணும் அப்படிங்கிறக்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதுங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்ய, எதை செஞ்சாலும் சரி, யதார்த்தம் என்ன அதை பாருங்க. வாட் இஸ் த ரியாலிட்டி, அதான் அதனுடைய பியூட்டி. கொஞ்சம் யோசித்துப்பார், வெறும் ஆர்கியூமெண்ட்டுக்காக இருக்கக்கூடாது. இவன் ஒன்று சொன்னால் அதுக்கு அவங்க ஒன்று சொல்லலாம், அவங்க சொன்னாலும் இவங்க சொல்லணும், இவங்க சொன்னால் அவங்க சொல்லணும், இட் பில்ஸ் அப். சில வேளைகளில் நம்ம ஆர்கியூமெண்ட்டில் கடைசி வார்த்தை யார் சொல்கிறதுன்னு தெரியாது. நிறைய இடத்துல அப்படி ஒரு பிரச்சனை, சரி சரி வாய மூடு, நீங்கள் மூடுங்க, பேசாதங்கிறல்ல நீங்கள் பேசாதீங்க, பேசாத சரி நீங்கள் பேசாமல் இருங்க. இப்போ யார் கடைசி வார்த்தையை சொல்லி நிறுத்துறதுன்னு தெரியாமல் அது ஒரு ஹாஃப் அன் அவர் ஓடும். எதுக்கு இது? இதுக்கு பேரே வாக்குவாதம், பக்கவாதம், திமிர்வாதம், பிடிவாதம். அதே மாதிரி நம்ம சொல்கிறத சொல்லிகிட்டே இருந்தால் வர்றது வாக்குவாதம். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கொஞ்சம் இணக்கம் உள்ளவர்களாக அவன் சொல்கிற சரி அவன் பார்வையில் அதை சொல்கிறான். நான் பிடிச்ச மேலுக்கு மூணு ஏ அடிச்சுடலாம், மேலுக்கு நாலு கால் இல்லை டாடி, நான் பிடிச்ச மேலுக்கு மூணு ஏ பேசாது, அப்பா சொன்னால் கேளு டாடி, நான் பிடிச்ச மேலுக்கு மூணு கால் டாடி டேய் நான் தேமர் சொல் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவன் என்ன தப்பாக சொல்லிட்டான், அவன் பிடிச்ச மேலுக்கு மூணு கால், ஒரு காலை வேணால் பாயா போட்டு சாப்பிட்டான், அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டா? சரிதான், நீ பிடிச்ச மயிலுக்கு மூணு கால், மற்ற மயிலுக்கு நாலு கால் சொன்னால் போச்சு, இல்லை பிறவிலே அதுக்கு ஒரு கால் குறையாக இருந்திருக்கும், அவன் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் விட்டுட்டு போங்களேன் அதுக்கு போட்டு இல்லை அப்படின்னு எதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு? சத்தியத்துக்காக நிற்கணும் பிரியமானவர்களே. வீண் பெருமைக்காக நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகக்கூடாது. ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லிட்டு விட்டுருங்க, ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லிட்டு விட்டுருங்க. ஆர்கியூ பண்ண பண்ண என்ன ஆகுமா, உளவியல் ரீதியாக நம்ம டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டே போகும், நம்முடைய டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டே போகும். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெர்ச்சுவல், இட்ஸ் நாட் ஆக்சுவல். தூரம் அப்படிங்கிற எது தூரம், ஒரு கிலோமீட்டரா, அஞ்சு கிலோமீட்டரா, எது தூரம், முப்பது கிலோமீட்டரா, எதுங்க தூரம்? எங்கள் வீடு ரொம்ப தூரமாக இருக்குது, எது தூரம்? எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருந்தால் தூரமாக இருக்குன்னு சொல்லுவீங்க? ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் கை வைத்தனா கொஞ்சம் பேர் கை வைத்துவீங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றவங்களை ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்கன்னு நம்ம சொல்லலாம். சொல்லுங்கள் பிரதர் இமான், எவ்வளோ தூரத்தை ரொம்ப தூரம்னு சொல்லலாம்? ஏன்னா அவர் 55 கிலோமீட்டர்லேருந்து வர்றாரு, அதனால் 40 கிலோமீட்டரே ரொம்ப தூரம். என்ன புஷ்பராஜ் தூரம்னா எவ்வளோ தூரத்தை தூரம்னு சொல்லலாம்? இல்லை இல்லை, அது இல்லை, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்கன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றவங்கள ரொம்ப தூரம்னு சொல்லலாம். அப்போ இவர் பக்கம்தான் பிரியமானவர்களை. தூரம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் 5 கிலோமீட்டர் ஒரு இது, ஒரு அளவு, 10 கிலோமீட்டர் ஒரு அளவு, ஆனால் தூரங்கிறது மனசு. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப அன்பாக இருக்காங்க, சத்தமே அவர் அப்படியா சொல்லுங்க, சரி, இன்னும் சத்தம் அப்படியே குறையுது, அன்பாக இருக்காங்க, சரி சரிங்க சொல்லுமா, சத்தம் குறைஞ்சிச்சு சொல்லுடி. அதே டிஸ்டன்ஸில் தானே உட்காந்துருக்காங்க, ஏன் சத்தம் கூடிடுச்சு? வாய் மூடு. மனசில் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு, வாய் மூடுமா அப்படின்னு சொன்னால் மூட மாட்டான். இப்போ எப்படி தான் செய்ய ஆகணும், சத்தம் மூட்டு தான் சொல்லி ஆகணும், அப்போ தான் அவளை கேட்கும், வாய் மூடு. அப்போ அவன் மனசில் என்ன இருக்குது, அதான் தயவு செய்து உங்கள் வாயை மூடுங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ அவர் மூட மாட்டார், கேட்காது, தூரமாக போயிட்டார், எப்படி கத்தணும், வாய் மூடுங்க. டிஸ்டன்ஸுங்கிறது மனசில் தான் இருக்குது.
ஆர்கியூ பண்ண பண்ண டிஸ்டன்ஸ் கூட்டிட்டோம். ஏன்னா உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக்க ட்ரை பண்ணுறீங்க, அவங்க பாயிண்ட் அவங்க ஸ்ட்ராங்காக்க ட்ரை பண்ணுறாங்க, நம்ம அறியாமல் டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டே போகும். இது உண்மை உளவியல் ரீதியாக உள்ள ஒரு காரியம். பிரியமானவர்களே, அப்போ இந்த லைஃப்பில் உள்ள அந்த பியூட்டியை காத்துக்கணும்னா ஆர்கியூ பண்ணுறத விடுங்க, ஆர்கியூ பண்ணாமல் வாசிங்க. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். இது ஒரு சின்ன ஃபார்முலா பைபிளில் கொடுத்துருக்கு. பிரியமானவர்களே, என்ன சொல்லியிருக்குது, எஸ்டீம் அத பெட்டர் தேன் யுவர் செல்ஃப். கஷ்டம் கிருபைகள், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே சில அள்ளி, குறிப்பாக சில பெண்களுடைய முதல் சென்டென்ஸ், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சொல்லி சொல்லி சொல்லியே அவனும் அதை நம்ப ஆரம்பிச்சான். ஆமாம், நமக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை இல்லை, என் அவர் எனக்கு தெரியும், தெரியாது, அவருக்கு தான் தெரியும். ஹீ நோஸ் பெட்டர், ஹீ நோஸ் பெட்டர். ஒவ்வொருடைய ஏரியா இருக்கு, இதில் தான் இந்த ஒய்கோஸ் வருது. இந்த ஏரியாவில் அவருக்கு தெரியும், இந்த ஏரியாவில் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஏரியா அவருக்கு தெரியும், இந்த ஏரியா எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஃபிட் ஆகிடுவீங்க. எனக்கு தெரியாத ஏரியாவிலேயும் எனக்கு தான் ரொம்ப தெரியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒருவரைவர் உங்களிலும் மற்றவர்களை மேலானுள்ளான்னு நினைங்க. சில ஏரியா பிள்ளைகளுக்கு தெரியும், சில ஏரியா பேர பிள்ளைகளுக்கு தெரியும். இன்றைக்கே சார் ஐசக் நியூட்டன் பெரிய விஞ்ஞானி, சார் ஐசக் நியூட்டன் இன்றைக்கி வர்றாரு, அவருக்கு இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியுமா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியுமா அவருக்கு, அவர் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்து ஐசக் நியூட்டன் யூஸ் பண்ணிடுவாரா? அஞ்சாப் ஆறா படிக்கிற பிள்ளை விளையாடுது, பேரண்ட் கண்ட்ரோலில் அப்பா போட்டு வச்சாருன்னா அப்பா போனால் ஹேக்ஸ் பண்ணுது. அந்த பிள்ளைக்கு தெரியுது, ஒருவேளை தகப்பறோன்னு அந்த பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக இருக்கலாம். அது தெரியும், ஒத்துக்கோங்க. இந்த ஏரியாவில் ஷீ நோஸ் பெட்டர், இந்த ஏரியா ஹீ நோஸ் பெட்டர். எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா பெரிய மாண்புகள், அந்த வீட்டில் சமாதானம் வராது. நம்முடைய மைண்டில் ஒரு மைண்ட் செட், ஹியூமிலிட்டி, மனசே எனக்கு எல்லாம் தெரியாது, ஒரு தாழ்மை, எனக்கு தெரியாதுன்னு எவ்வளவோ இருக்குது. கொஞ்சம் ஊழியம் செய்கிறேன், பிரசங்கெல்லாம் பண்ணுறேன், கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், ஆனால் இருக்கிற சில புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பல முறை நான் எழுதிருக்கிறேன், லிட்ரலாக அழுவேன். எவ்வளோ அவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் எவ்வளோ கன்கார்டன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ என்சைக்ளோபீடியா, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட கம்பேர் பண்ணால் அவர் சொன்னார், கடல் மண், கைமண், அது கைமண் மாதிரி கூட இல்லை, ஒரு மண், ஒரு கிரெயின் ஆஃப் சேண்ட், ஒரு மண் மணிக்கு கூட நம்ம ஒத்து வர முடியாது போல் எவ்வளோ அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசித்து எழுதிருக்கிறேன். How great the world! ஆண்டவர் எங்களுடைய படைச்சிருக்கு, எங்களுக்கும் இதை கிருபை தந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் சில பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். முதலாவது நமக்குள்ள ஒரு யூனிட்டி வரணும், ஒரு ஹார்மனி வரணும், ஒரு பியூட்டி வரணும், இங்கே ஒரு ஹியூமிலிட்டி வரணும். அப்படியே நான்காவது வசனத்துக்கு வேகமாக வருவோம், வாங்க. தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒரு பெரிய நொபிலிட்டி, ஒரு உயர்தன்மை. மனம் திறந்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி என்ற உறவிலிருந்து பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறப்புகள் பாட்டி தாத்தா மாமா அத்தை எந்த உறவாக இருக்கட்டும், ஒரு குடும்பம், அதில் எந்த குடும்பத்தில் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குகிற ஒரு பண்பு இருக்கோ
பிரியமானவர்கள், அந்த நோபல் கேரக்டர், ஒரு உயர்குடி தன்மை, நான் வாழ்றது மற்றவங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்கு என்ன வேணும், கணவனுக்கு என்ன வேணும், என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் இல்லை, மற்றவங்களுக்கு என்ன வேணும். ஒரு திருக்குறள் இருக்குது, பிரியமானவர்களே, குடும்பத்துக்கு வருகிற தொல்லைகள், கொலை கொள்கலம், ஒரு ஃபயர், ஃபயர் ட்ரையல், இந்த குடும்பத்துக்கு வருகிற பிரச்சனைகளை, அக்கினி சோதனைகளை தடுப்பதற்காக, துன்பம் சகிப்பதற்கே நான் இருக்கிறேன். குறிப்பாக எங்கள் தகப்பனை பற்றி சொல்லியிருக்குது, எதுக்கு இருக்காராம், குடும்பத்துக்கு வர்ற அக்கினி சோதனைகளை தடுப்பதற்காக, துன்பம் அனுபவிப்பதற்காக போய் பாடு அனுபவிக்கணும். அடியெல்லாம் நம்ம வாங்கணும், அவங்க அடிபட்டுறக்கூடாது. இதுக்காகவே இருக்கிறவன் தகப்பன்னு இருக்கு திருக்குறள். பிரியமானவர்கள், எனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குகிற ஒரு சுபாவம், ஐ கால் தட் எ நோபிள் நேச்சர். அதான் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய குடும்பத்தில் ஆசிரியர் பிள்ளைங்க நினைக்கிற அப்பா அம்மா, அப்பா அம்மாவுக்கு தம்பி, அப்பா அம்மாவுக்கு வசதி, அப்பா அம்மா வேணா வேணும், வேண்டாம்னா வேண்டாம், எனக்கு வேணுமா வேண்டாமா இல்லை, எனக்கு வேணுமா வேண்டாமா இல்லை, அப்பா வேண்டாங்கிறதா ரைட், அப்பா வாங்கிட்டோம். எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு ஐஃபோன் வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அப்பாவுக்கு ஃபோன் இருக்கோ இல்லையோ, அம்மாவுக்கு ஃபோன் இருக்கோ இல்லையோ, எனக்கு வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. பிரியமானவர் அதை சொன்னார், நான் சந்தோஷம், நான் எப்படியா பல்லவத்துக்கு போன, நான் ஒளியும் செய்ய போகிறேன், மனைவி பிள்ளைங்க அவங்க பார்த்துக்குவாங்க, நான் ஒளியத்துக்கு போகிறேன்னார். நான் கூட சொன்னேன், அன்பாக தான் சொன்னேன், ஐயா நீங்கள் ஜெபிச்சு செய்யுங்க, ஆனால் என் வேதம் சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் அவிசுவாசியிலும் கேடுகட்டவன், தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன், அது ப்ரொவைட் பண்ணாதவன், குடும்பத்தின் தேவைகளை சந்தியாதவன் அவிசுவாசியிலும் கேடுகட்டவன். ஏன் யோசித்து செய்யுங்க பிரியவன், நான் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தன்னை வருத்தி கொள்ளுகிறவன் திருக்குறள் சொல்லுது, அவன் தான் அப்பா, எல்லாருமே அதை செய்யணும். இந்த நோபல் கேரக்டர் மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, ஐந்தாவதாக ஐந்தாம் வசனத்துக்கு வாங்க. எஸ், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின. ஐந்தாவது ஆறாவது குறிப்பு, ஒரு கிறிஸ்து இயேசுவில் இருந்த மைண்ட் செட். எப்படி ரெண்டு பேருக்கு ஒரே மைண்ட் செட் வரும்னா, இவர் இயேசுனுடைய மைண்ட் செட் எடுக்கிறாரு, அந்தம்மா இயேசுடைய மைண்ட் செட் எடுக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே மைண்ட் செட் வந்துச்சு, டிவினிட்டி, யூனிட்டி, ஹார்மனி, நெபிலிட்டி, பியூட்டி பார்த்தோம், இங்கே ஒரு டிவினிட்டி. ஐ வாண்ட் டு பி லைக் ஜீசஸ், ஒய்ஃப் வாண்ட்ஸ் டு பி லைக் ஜீசஸ், ஸோ வி போத் பிகம் லைக் ஒன். அவங்களும் இயேசுவை போல, இவங்க நானும் இயேசுவை போல, அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருப்போம், ரொம்ப சிம்பிள். அது என்ன, இயேசுவில் இருந்த சிந்தை, அதைத்தான் ஆறாம் வசனத்திலிருந்து விளக்குறாரு. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மேட் ஹிம்செல்ஃப் ஆஃப் நோ ரெப்யூட்டேஷன். என் குடும்பம், என் பின்னணி, நான் பட்சத்து, என்னுடைய பணம், அந்தஸ்து, அது லிட்ரலாக சொல்லப்போனால் மிலிட்ரியில் அந்த மெடலெல்லாம் கலத்தி வைக்கிறது, அவங்க மெடலெல்லாம் கலத்தி வச்சிருது, அவங்க ரேங்கெல்லாம் கலத்தி வச்சிருது. இவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறார், தேவன், தேவ தூதர்கள்லாம் அவரை வணங்குறாங்க, எல்லாத்தையும் கழித்து வச்சுட்டார். மேட் ஹிம்செல்ஃப் ஆஃப் நோ ரெப்யூட்டேஷன். என்னென்ன ஸ்டார் கமாலியல் பாதத்தில் படித்தவன் கழித்து வச்சுட்டு, பென்னியமின் கோத்திரத்தில் பிறந்தவன் கழித்து வச்சுட்டு, பரிசேயருக்கு பரிசேயன் கழித்து வச்சுட்டு, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் கழித்து வச்சுட்டு, குப்பை இதெல்லாம் குப்பை கழட்டி வச்சு. பிரியமால், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு கழட்டி வச்சு.
இவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கணும். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், கல்ட்டி வச்சுரு. எங்கள் ஃபேமிலி இப்படி பேக்ரவுண்ட், கல்ட்டி வச்சுரு. அதான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும், தேவனுக்கு ரூபமாக இருந்தும், தேவனுக்கு சமமாக இருப்பதை ஹிடி நெவர் கன்சிடர் இட் இஸ் எ ராபரி ப்ரிவிலேஜ். அதை விட்டார், கலட்டி வச்சுட்டு தேவன் மனுஷ சாயலான். அவர் மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவ ரூபத்தில் இருந்தவர் இப்போ அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து சாகிற வரைக்கும் மரண வரைந்தும் கீழ்ப்படிந்தார். எந்த மரணத்துக்கு கீழ்ப்படிந்தார்? சிலுவை மரண, சிலுவை மரணத்துக்கு கீழ்ப்படிந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை மரணத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஓ, அங்கே சாகிறதுக்கு ரெடி. ஆனால் நான் ஒரு கிரேடோடு தான் சாகணும், இப்படிலாம் சாக முடியாது. சிலுவை மரணத்தெல்லாம் முடியாது. சாகிறேன், அவன் என்ன துப்பாக்கியெல்லாம் சுடட்டும், இல்லை தலையை ஒரே வெட்ட வெட்டி போட்டு கூடி ஆணியில் அடித்து தொங்க விட்டு, ஐயே அந்த டெத்து எனக்கு வேணாம், நான் மறிக்க ஆயத்தம். ஆனால் ஆட்டை வெட்டுற மாதிரி, மாட்டை வெட்டுற மாதிரி ஒரே வெட்ட வெட்டு, என்ன இப்படியே தொங்க விட்டுறது, அதுவும் நிர்வாணமாக்கி, ஐயையே இந்த இடத்துல நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அந்த ஈன கோலத்துக்கும் ரைட். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மைண்ட் செட் நமக்கு வேண்டும். இந்த மைண்ட் செட் நமக்கு வேண்டும், ஒரு டிவைன் மைண்ட் செட். ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் வேதத்தில் உள்ளதான் உங்களுக்கு காட்டுறோம். எல்லாம் அடிக்கடி வாசித்தது பிரியமா, அதை கடைசியாக வந்து பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாசியுங்கள் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வராமல் இருந்தாலும், நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடி, கூட போராடி, எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி, எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பிரியமானே, நிறைய பார்த்தோம். நீங்கள் எல்லாரும் தமிழில் கூட போராடின்னு இருக்கு. கூட போராடி இல்லை, கூடி போராடி, சேர்ந்து ஒன்றா போராடுங்க. உங்களை எதிர்க்கிறவர்கள் அதனால் ஒன்றும் நீங்கள் மறலாது. இப்படி இங்கே எதிர்க்கிறவங்கன்னா பிற இனத்தை சேர்ந்தவங்க என்றால், நம்ம குடும்ப வாழ்க்கையை எப்படியாவது கெடுக்க பார்க்குறவங்க, நமக்கு விரோதமாக இருக்கிற அந்தகார சக்திகள், பிரியமானவர்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், எப்படியாவது நம்ம அமைதியை கெடுக்க பார்க்குறது. நீ ஒன்றா கூடிக்கோங்க, ஒரே ஆவி, ஒரே ஆத்மா, ஏக சிந்தையெல்லாம் பார்த்து ஒரு பெரிய பர்பஸ் மனதில் வைங்க. எப்படி ஆயினும் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்கு பாத்திரமாக நான் நடந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு. பிரியமானவர்களை, எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ள வேண்டும். அதான் நான் செரினிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஒரு செரின், ஒரு அமைதி, ஒரு ஃபுல்லி கன்வின்ஸ்ட், அன்டிஸ்டர்ப், நாட் பெர்டர்ப். எப்படி ஆகிலும் என்ன ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு, அவர் கிறிஸ்தவராக இருக்கிற நாங்கள் கிறிஸ்தவ சாட்சியை காத்துக்கொள்ளணும். யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் நம்பியிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு சாட்சியாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது யூனிட்டி. யூனிட் இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. யூனிட் இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. யூனிட்டி நம்ம மைண்ட் செட் ஒன்றாகணும். வி மஸ்ட் லவ் த சேம் திங், வி மஸ்ட் ஹேட் த சேம் திங். ஒரே காரியத்தை நம்ம நேசிக்கணும். ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை வெறுக்கணும். இவர் ஒரு காரியத்தை வெறுக்கிறார், அவங்க ஒரு காரியத்தை வெறுக்கிறாங்கன்னா அங்கே யூனிட்டி வராது. ஸோ நம்பர் ஒன் யூனிட்டி, நம்பர் 2 ஹார்மனி. நீங்கள் என்ன ப்ளே பண்ணாலும் பிச்சு டைம் கேர்ஃபுல்லாக இருக்கு. எல்லோரும் ஒரே பிச்சில் ப்ளே பண்ணுங்கள், ஒரே டைமிங்ஸை கீப் அப் பண்ணுங்கள். இசை வினைப்பாக. 3வது ஒரு பியூட்டி, ரியாலிட்டி.
ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது அது அழகாகவே இருக்கு. சும்மா ஒரு ஆகி பண்ணக்கூடாது. சொன்ன மாதிரி பிடித்த மேலுக்கு மூணு காலுங்கிறனா ரைட்டுன்றங்க. அவன் என்ன சொன்னால் தப்பாக சொல்லி எனக்கு அது கரெக்டாக தானே இருக்குது. அவன் பிடித்த மேலுக்கு மூணு கால், அதில் என்ன ஒரு ஆர்கியூமெண்ட் தேவைப்படுது? தட்ஸ் த பியூட்டி. நம்பர் ஃபோர், ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. நம்பர் ஃபைவ், நொபிலிட்டி, மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக கருதுவது. நம்முடைய நன்மை அல்ல, பிறருடைய நன்மையை தேடுவது. பிரியமானவர்களே, ஒரு சுயநலமற்ற வாழ்க்கை, நான் சொன்னது போல் ஒரு கணவன் மனைவி உறவு என்று ஆரம்பித்து எல்லாவற்றில்லை பிறர் நலம் தேடுவோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை இன்பமாக இருக்கும். ரெண்டு பேரும் பிறர் நலம் தாழும், பெற்றோர் பிள்ளைகள் பிறர் நலம் தாழணும், அங்கே இருக்கிற பாட்டி தாத்தா குடும்பத்தினுடைய நலம் தாழணும். என்ன எல்லாம் பார்க்கணும், என்ன செய்யணும், இல்லை இல்லை நான் ஏதாவது செய்யணும், நான் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும், நான் என் பேர பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும். ஒன்றுமே செய்ய முடியாது. வயசாக போச்சு, என்ன செய்ய போகிறீங்க? என் அனுபவத்துக்கு ரெண்டு வார்த்தை சொல்லலாம். இப்படி இது இப்படி செய்ய, இப்படி செய்யாத ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு ஸ்மைல், அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயர், சம்திங் டு பில்ட் தம் அப். எனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவை. பிரியமானது நிபுலச்சி, எல்லாவற்றுக்கும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தவர், டிவைன் நேச்சர், டிவினிட்டி. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராக நடந்து கொள்ளுங்க. செரினிட்டி. கத்த நிறைவாக ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசித்துருவோம். ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். முடிவாக சொல்கிறேன், எப்படி ஆனாலும் நம்ம பரலோகத்துக்கு போய் ஆகணும். நம்ம ரட்சிப்பு நிறைவேறணும். நம்ம இங்கே வாக்குவாதம் பண்ணி, இங்கே சண்டை போட்டு, இங்கே நம்ம போராடி, நான் தான் சரி நீ தான் சரின்னு குனிமையை பிடிச்சி கடைசியில் நம்ம ரட்சிப்பை இழந்து போய்விடக்கூடாது. கடைசியில் ரட்சிப்பை இழந்து போய்விடக்கூடாது. அதிக நடுக்கத்தோடும் பயத்தோடும் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், வாசிங்க. என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பிரியமானவர்களே, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்னா, அங்கே பவுல் தந்த சபையாரை பற்றி சொல்கிறாரு, எந்த குறையும் வைக்கலை, சொல்லப்பட்ட எல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டேன், ஜாய் இஸ் கம்ப்ளீட். கர்த்தருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும், நம்ம சந்தோஷம் நிறைவாக இருக்கும், நம்மை நடத்துகிற நம்முடைய பெற்றோருடைய சந்தோஷம், பாஸ்டருடைய சந்தோஷம், எல்லாருடைய சந்தோஷத்துலேயும் குறைவு இருக்காது. ஆனால் வாக்குவாதம், பிரிவினை, நான் பெருசு நீ பெருசு என்று எண்ணும், நான் ஏன் உனக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு பெருமை, பிரியமானவர்கள் விட்டு கொடுக்காத சுபாவம், அனுசரித்து போக முடியாத நிலை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எனக்கு எனக்கு வேணும், நான் சாப்பிடணும், எனக்கு தான் முதல்ல, என்ன எல்லாரும் பார்க்கணும் என்று நான் இருப்பேனேன்னா நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது, மற்றவங்களையும் சந்தோஷமாக வைக்க முடியாது. மற்றவருடைய சந்தோஷம் நிறை பிரியமான என் சந்தோஷம் நிறைவாக வேண்டும் என்று சொன்னார். ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், இஃப் மை ஜாய் இஸ் டு பி கம்ப்ளீட் ஐ மஸ்ட் வித் நோ காம்ப்ரமைஸ் ஐ மஸ்ட் மேக் அதர்ஸ் ஜாய் கம்ப்ளீட். ஏன் சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமானா, நான் மற்றவங்க சந்தோஷத்தை நிறைவாக்கணும். மற்றவங்க என்னோடு கூட இருக்கிற என் மனைவியுடைய சந்தோஷமாக வைக்காமல் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. குடிகாரர்களை கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. கொண்டாட்ட சண்டை போட்டான், எவ்வளோ தான் குடித்தாலும் அவன் ஆசைக்கு குடிப்பான்னு ஒழிய அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு நாள் ஒரு மூணு குடிகாரங்க மீட் பண்ணாங்களாம். ஒரு குடிகாரன் சொன்னான், என்னடா வாழ்க்கை, நேற்று குடிச்சிட்டு போனேன்னா வீட்டில் ஒரே சண்டை, நிம்மதியை தேடி குடித்தேன்டா, குடிச்சிட்டு போனால் நிம்மதியே இல்லைடா, ஒரே சண்டைடா அப்படின்னா.
அடுத்தவன் சொன்ன, நீ பரவாயில்லடா, நேற்று கிட்டத்தட்ட அடிதடின்னு ஆயிடுச்சு, ஊரே குடிச்சுடா, அதில் யாரோ அவன் சொந்தக்காரன் நல்லா சாத்திட்டான்டா, குடிக்க வேண்டாம்தான் பார்க்குற முடியலையே அப்படின்னு. நான் மூணாவதால் ரொம்ப பேசாமல் இருந்தேன். என்ன நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீ ஜாலியாக இருக்கிற, என்னடா நான் அவளை முட்டி போட வச்சுட்டேன், முட்டி போட வச்சுட்டேன், எப்படா அடிக்க வந்தா கட்டில் கடியில் போயிட்டேன். பிரியமானவர்களே, மற்றவங்களை சந்தோஷம் வைக்காம எந்த விதத்திலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்முடைய குடும்பங்களை கத்திர ஆசீர்வதிக்கணும். நம்ம எல்லோரும் கடத்தில் எளிமையாக இருப்போம்.